இவரோட பேரு ஜேம்ஸ் டைசன். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வேக்யூம் கிளீனர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு எப்பயுமே வேக்யூம் கிளீனரை வச்சு விளையாடுறது, வீடு கிளீன் பண்றது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஓபன் பண்ணி பாக்குறதுன்னு எப்பயுமே வேக்யூம் கிளீனர் பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிருக்காரு, என்னன்னா மார்க்கெட்ல விக்கிற எந்த ஒரு வேக்யூம் கிளீனரும் பெஸ்டா இருந்ததே இல்ல. எந்த ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கினாலும் ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருந்திருக்கு. இதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நாமளே சொந்தமா ஒரு வேக்யூம் கிளீனரை டிசைன் பண்ணலாம் முடிவு பண்ணி வருஷ கணக்குல உட்காந்து இருக்கிற எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வேக்யூம் கிளீனரா தயாரிச்சுட்டே இருந்திருக்காரு. மொத்தமா 5000 வேக்யூம் கிளீனரை தயாரிச்சிருக்காரு. ஆனா அவரு நினைச்ச அந்த பெர்ஃபெக்ட் வேக்யூம் கிளீனரை அவரால் தயாரிக்கவே முடியல. கடைசியா 15 வருஷம் கழிச்சு 5126 தடவை ஃபெயில் ஆகி 5127 தடவை ஒரு பெர்ஃபெக்ட் வேக்யூம் கிளீனரை அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. அதை மக்களுக்கு விற்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. போன்ஸ்ல எப்படி ஐபோன் உலகத்திலேயே பெஸ்டா இருக்கோ, அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர்ஸ்ல டைசன் கம்பெனி உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் வேக்யூம் கிளீனர் கம்பெனியா மாறி அந்த கம்பெனியை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச ஜேம்ஸ் டைசனோட இன்னியோட வர்த்தி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6.9 பில்லியன்.